தொடர்வது விரைவுச் செய்திகள். தமிழகத்தில் கூட்டுறவுத் துறையில் காலியாக உள்ள 3500க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாகவும் பணி நியமனம் வெளிப்படைத் தன்மையாக இருக்கும் என்றும் மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்ட கூட்டுறவுத்துறை ஆய்வுக் கூட்டத்தில் இன்று அவர் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், வாடகை கட்டிடத்தில் இயங்கும் நியாய விலை கடைகள் சொந்த கட்டிடத்தில் இயங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். கூட்டுறவு சங்க தேர்தல் குறித்து சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்து விரைவில் இதற்கான முடிவு எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் ஐ பெரியசாமி கூறினார். தமிழக அரசின் சுகாதாரத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் முயற்சியால் மாநிலத்தில் கொரோனா தொற்று குறைந்து வருவதாக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் பேசிய அவர், விழுப்புரம் மாவட்டத்தில் 20,000க்கும் அதிகமாக மனுக்கள் பெறப்பட்டு அதற்கு படிப்படியாக தீர்வு காணப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழக தலைமை அலுவலகத்தில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. மாநில மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் மேலாண்மை இயக்குநர் ராஜேஷ் லக்கானி உள்ளிட்ட உயரதிகாரிகள் பங்கேற்றனர். சென்னை வடக்கு, மத்திய மேற்கு, தெற்கு மின் பகிர்மான வட்டங்களின் தொடர்புடைய மேற்பார்வை பொறியாளர்கள், செயற்பொறியாளர்கள் மற்றும் உதவி செயற்பொறியாளர்கள் கலந்து கொண்டனர். தேசிய மீன்வள மசோதா தொடர்பாக எதிர்க்கட்சிகள் பொய் பிரச்சாரம் மேற்கொள்வதாக பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த மசோதாவால் மீனவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என தவறான தகவல்களை எதிர்க்கட்சிகள் பரப்பி வருவதாக கூறினார். தமிழகத்தில் பிஜேபி அஇஅதிமுக கூட்டணி தொடர்வதாகவும் அவர் தெரிவித்தார். அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வமும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமியும் டெல்லி சென்று பிரதமரை சந்தித்தது குறித்து கருத்து தெரிவித்த அவர், தமிழகத்திற்கு தேவையான திட்டங்கள் குறித்து அவர்கள் பிரதமரிடம் கோரிக்கை வைத்ததாக குறிப்பிட்டார். உலக புலிகள் தினம் பொள்ளாச்சியை அடுத்த ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் கொண்டாடப்பட்டது. மாணவர்கள் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக ஓவியம், பாட்டுப் போட்டி, பேச்சுப் போட்டி, முகத்தில் வர்ணம் சாயம் பூசுதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் இணையதளம் வாயிலாக நடைபெற்றன. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு வனத்துறை சார்பில் இன்றைய நிகழ்ச்சியில் பரிசு வழங்கப்பட்டது. பொள்ளாச்சி பகுதியில் உள்ள 35 பள்ளிகளைச் சார்ந்த 201 மாணவர்கள் போட்டியில் பங்கேற்று அதில் 60 மாணவர்கள் பரிசு பெற்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மின்னணு தேசிய வேளாண் விற்பனை சந்தை ஒழுங்குமுறை கூடங்களில் விவசாயிகள் அறுவடை செய்த பருத்தி விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அம்மாவட்டத்தில் குத்தாலம், மயிலாடுதுறை, செம்பனார் கோவில் ஆகிய இடங்களில் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் உள்ளன. மயிலாடுதுறையில் நடப்பாண்டிற்கான பருத்தி ஏலம் நடைபெற்று வருகிறது. இன்று நடைபெற்ற ஏலத்தில் பருத்தி குவிண்டால் ஒன்றிற்கு சராசரியாக 7,760 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 8,010க்கும் விலை போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். இத்திட்டத்தின் மூலம் இடைத்தரகர்கள் இன்றி விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை விற்பனை செய்து வருகின்றனர்.